என்னோட லவரை அடிச்சுக்கவே முடியாது லவ் குரு, என்னோட லவர் தான் தி பெஸ்ட்னு சொல்லலாம், ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம் லவ் குரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக ஒரு விஷயத்தை அப்படியே பட்டியல் போட ஆரம்பிப்போம். அந்த ஒன்று ரெண்டாகும், ரெண்டு நாளாகும், அதுக்கு பிறகு 100 வரைக்கும் கூட போகலாம். பட் ஒரு சிலருக்கு மட்டும் ஒரு லக் இருக்குங்க, அவங்களுடைய லவர் கிட்ட எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும் ஒரே ஒரு விஷயத்தை தவிர. அது நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, ஆனால் அந்த விஷயமும் பாசிட்டிவாக மாறுச்சுன்னா டபுள் பாசிட்டிவ்னு சொல்லலாம். எஃப்எம் ஓடி இணைந்திருக்கீங்க, எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1, நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு. உங்களுடைய லவர் கிட்ட அவ்வளோ 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 புகழ்ந்து சொல்லக்கூடிய குவாலிட்டிஸ் இருந்தாலும் ஏதாவது ஒரே ஒரு விஷயத்தை அவங்க மாத்திக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தோணும் இல்லையா? அந்த ஒரு விஷயம் என்ன லவ் குரு? அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க போய் சொல்றீங்க, நீங்க முதல்ல இந்த மாதிரி சொல்லாம மாத்திக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா இங்க எல்லோருக்கிட்டையுமே ஒரு சின்ன நெகட்டிவ் இருக்கும், ஆனா நெகட்டிவ் எவ்வளவு இருக்குது அப்படிங்கறத தான் நம்ம பார்க்கணும். ஒரு சிலர்கிட்ட பாசிட்டிவ் நிரம்ப இருக்கும், ஒரு சிலர்கிட்ட நெகட்டிவ் நிரம்ப இருக்கும். சில நேரங்களில் அந்த நெகட்டிவ் எல்லாத்தையும் பாசிட்டிவாக எப்படி மாத்துறதுன்னு நாம தான் உட்காந்து யோசிக்கணும். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா மெதுவாக உட்காந்து அனலைஸ் பண்ண போறோம். நம்முடைய லவர்கிட்ட இந்த ஒரே ஒரு விஷயம், இதை மட்டும் மாத்திக்கிட்டாங்கன்னா அவங்களை கையில பிடிக்கவே முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணக்கூடிய விஷயம் என்ன? எஃப்எம் ஓடி இணைந்திருக்கீங்க, எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1, நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு. நம்ம கூட பேசுறதுக்காக வெங்கடேஷ் வந்திருக்காரு. இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மாத்திக்கிட்டா என்னுடைய லவர் அடிச்சிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு விஷயம் உங்களுடைய லவர் கிட்ட, அது நெகட்டிவ்னு சொல்ல முடியாது பட் அதுவும் பாசிட்டிவா மாத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம்னா என்ன சொல்லுவீங்கன்னு கேட்டேன். வெங்கடேஷ் அவங்க என்ன மாத்திக்கணும்? கோபம் தான் குரு. கோபம் எப்பவும் கோபப்படுவாங்க, தாறுமாறா கோபம் வருமோ? ஆமா கண்டிப்பா. ஓகே, இது வரைக்கும் அவங்களுடைய கோபத்துடைய உச்சகட்டம் என்ன நடந்திருக்குது? அடிச்சிட்டாங்க. அடிச்சிட்டாங்களா? இன்னும் பலம் அடி விழுகுமே, என்ன பண்ண போறீங்க? பெண்களுக்கு கோபம் அப்படிங்கறது வந்து ஒரு அழகான குணம், அந்த மாதிரிதான் நம்ம எடுத்துக்கணும். என்னது குணமா? இவர் யாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்காதீங்க, உண்மைதாங்க. கோபம் கூட ஒரு குணம் தான். ஸோ அதை தாண்டி வேற ஏதாவது வித்தியாசமான விஷயங்கள் இருந்ததுன்னா டக்குன்னு அந்த மேட்டர் என்னங்கிறத யோசிச்சுட்டு 426-999-1 கால் பண்ணுங்க. எஃப்எம் ஓடி இணைந்திருக்கீங்க, எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1, நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு. நம்ம கூட பேச ரஹீம் வந்திருக்காரு. இந்த ஒரே ஒரு விஷயத்த மாத்திக்கிட்டா என்னுடைய லவரை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? என்ன மாத்திக்கணும் உங்களுடைய லவர்? குரு அவங்க ரொம்ப கியூட், ஆனா பேசும்போது ரொம்ப அழகா இருக்கும். அந்த போன் பண்ணும்போது நான் வேலையில இருந்தா போன் அப்புறம் பண்ணுமா அப்படின்னா இல்ல நீங்க பேசுங்க பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. அந்த ஒரு விஷயம் மட்டும் அவங்க மாத்திக்கிட்டாங்கன்னா அவங்க அடிச்சிருக்க ஆளே கிடையாது குரு. அதாவது நீங்க வேலையில இருக்கேன்னு சொன்னாலும் பரவாயில்ல நீ பேசு அப்படிங்கிற பேசு. ஆமா அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க, என்ன பேசிக்கிட்டே இருக்கணும் அவங்க கூட அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. அவங்க காட்டக்கூடிய அன்பு வந்து அளவே இல்லாத இல்ல குரு. அதாவது ரெண்டுத்தையுமே ஈக்குவலா மேனேஜ் பண்றீங்க பாருங்க. உங்களுடைய பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. முதல்ல எப்படி சொல்றீங்கன்னா போன் பண்ணி அப்படியே என்ன போட்டு நை நை பண்றாங்கன்னு அப்படியே சொல்லிட்டு அடுத்த வார்த்தையை அவங்க காட்டக்கூடிய அன்பு இருக்கு இல்ல குரு. பொழைக்க தெரிஞ்சவர் தம்பி நீங்க, பொழைக்க தெரிஞ்சவர். அவங்க காட்டுற அன்பு எங்க தாய்க்கு ஈக்குவலா இருக்குல்ல குரு. அவங்க மேல நிறைய அப்படி சொல்லும் போது கூட இல்ல நீ பரவாயில்ல வேலையில இருக்க வைடி அப்படின்னா கூட கேட்க மாட்டான், நீ பரவாயில்ல பேசுங்க எனக்கு வேலையில நீங்க பேசுங்க அப்படிங்கிறான். தாய்க்கு மேலன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் அதுக்கு மேல ஏதாவது பேசுவேனா என்ன? அடிச்சு தூள் கிளப்புறீங்க போங்க. 426-999-1 கால் பண்ணி இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மாத்திக்கிட்டா என் லவர் அடிச்சுக்கிறது உலகத்துல ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணக்கூடிய விஷயம் என்ன? எது நினைச்சு ஃபீல் பண்றீங்க? உங்க லவரை பத்தி எப்படி எப்படிலாம் ஃபீல் பண்றீங்க? உங்களுடைய உணர்வுகளை ஷேர் பண்ணிக்க கால் பண்ணுங்க 426-999-1. ரேடியோ சிட்டி லவ் குரு நிகழ்ச்சியில இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக சுரேஷ் வந்திருக்காரு. எஃப்எம் ஓடி இணைந்திருக்கீங்க, எஃப்எம் ரேடியோ சிட்டி. ஒரே ஒரு விஷயத்த மாத்திக்கிட்டா என்னுடைய லவர் தான் டாப் அப்படின்னு சொன்னா எந்த விஷயத்த உங்க மாத்திக்கணும்னு நினைப்பீங்க சுரேஷ்? சுத்தம் சொல்லிட்டு நிறைய விஷயத்த பாப்பாங்க. எங்க என்ன ஒரு விஷயம்னாலும் சுத்தமா இருக்கணும் சுத்தமா இருக்கணும்ட்டு அத கொஞ்சம் மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும். ஓவரா சுத்தம் பாப்பாங்களா? ஆமா ஓவரா. ஒரு நல்ல விஷயம் தானே, செவத்துல கூட கை வைக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. செவத்துல கூட கை வைக்க கூடாதா? ஆமா, செவரு எந்த இடத்துல ரோட்ல நடந்து போனா கூட நடுவுல நடந்து போனோம் அப்படின்ற மாதிரி பாப்போம். நடுவுல நடந்து போனா அங்க இருந்து வர கார் வேன் எல்லாம் நம்ம மேல மோதி தூக்கிடாதா?
என்ன ஆகுது இனிவேங்க, அது காதல் அந்த அக்கறை தான் லவ் குரூப், பட் இருந்தாலும் கொஞ்சம் டார்ச்சரா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு நம்ம நண்பர் சுரேஷ். இதே போல இந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மாத்திட்டா என் லவ்வர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் கூட வந்து சொல்லலாம், தப்பு கிடையாது. ஏதோ ஆண் நண்பர்களுக்கான நிகழ்ச்சி புலருது, டாபிக் புலருது அப்படின்னு சொல்லிட்டு பெண் தொழில் எல்லாம் ஒதுங்கி இருக்காதிங்க, உங்களுக்கும் இதுல இடம் இருக்குது. அண்ட் நீங்களே ஒரு சமாளிஃபிகேஷன் சொல்லிக்குவீங்க, லவ் குரூ அவங்க தான் லவ் குரூ இந்த குறையெல்லாம் சொல்லுவாங்க, நாங்க எவ்வளவு குறை இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் சொல்லி சமாளிக்கலாம் மட்டும் ட்ரை பண்ணாதீங்க. உங்களுடைய தண்டவாளம் மண்டவாளம் எல்லாம் தெரியும், தெரிஞ்சுதான் இங்க கடை விரிச்சு உட்கார்ந்துருக்கோம். ஓகே, ரேடியோ சிட்டி லவ் குருவாகி என்கிட்ட நீங்க உங்களுடைய வாழ்க்கை பதிவுகளை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைப்பீங்க. அதாவது தினசரி நம்முடைய நிகழ்ச்சியில் ஒருவருடைய வாழ்க்கை பதிவு கொஞ்சம் டீடைலா ஷேர் பண்ணிக்குவோம் இல்லையா, அது மாதிரி உங்களுடைய வாழ்க்கை பதிவுகளும் இடம் பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லவ் குரு அட் மை ரேடியோ சிட்டி .com இதான் மின்னஞ்சல் முகவரி. இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய வாழ்க்கை பதிவுகளை மெயில் பண்ணுங்க, கண்டிப்பா அதுல உங்களுடைய மொபைல் நம்பர் மென்ஷன் பண்ணுங்க, நான் திரும்ப உங்களுக்கு அழைத்து பேசுவேன். நம்ம கூட பேச இப்போ தீபா வந்திருக்காங்க. இந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் என்னுடைய லவர் மாத்திக்கிட்டா ஹீஸ் எ வெரி குட் பாய் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அவனுக்கு ரொம்ப கோவம் வரணும், ரொம்ப கோவம் வந்தா எல்லாரும் அடிச்சிடுவான். ஏங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து அவங்க லவர் கிட்ட அடி வாங்கினதெல்லாம் சொல்லிட்டு போனாருங்க, நான் இதை நம்பவே மாட்டேன். பொண்ணுங்களுக்கு அதிகமா கோவம் வருமா, பசங்களுக்கு அதிகமா கோவம் வருமா, நீங்களே சொல்லுங்க தீபா. உங்க மனசாட்சி தொட சொல்லுங்க. உங்களுக்கு சொந்தமான நிலத்துல மட்டும் பட்டா போட்டு பேசுங்க. அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுறான், அவங்க ஃபேமிலி மேல தான் காட்டுவான், என்கிட்ட வர மாட்டான். நான் ஏதாவது அவனை டார்ச்சர் பண்ணா கூட அவங்க ஃபேமிலி கிட்ட தான் காட்டுவான். ஓ, அதாவது நீங்க பண்ற டார்ச்சர் எல்லாத்தையும் கொண்டுட்டு போய் அவங்க ஃபேமிலி மேல கோவமா காட்டுவாரு? ஐயா, ஓ நல்லா இருக்குது இந்த கொள்கை, ரொம்ப நல்ல பையனா. ஆமாமா, இப்படி எல்லாம் இருந்தா அப்புறம் நல்ல பையன் ஏன் சர்டிபிகேட் கொடுக்க மாட்டீங்க? எனிவே தீபா, அதே குற்ற சட்டை திரும்ப இப்ப ஆண்கள் மேல வச்சிருக்காங்க. அதாவது பல பேர் வந்து சொன்னாங்க இல்லையா, என்னோட லவர் வந்து கோவப்படுற லவ் குரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட ஆஃப் ஏர்லயும் பேசினாங்க, ஆன் ஏர்ல ரிடியூஸ் சிட்டில வந்தும் அவங்களுடைய கருத்துக்கள் உணர்வுகளை ஷேர் பண்ணாங்க. அதே மாதிரி தீபா சொல்லியிருக்காங்க, பசங்களுக்கும் கோவம் வரும் லவ் குரு அப்படின்னாங்க. இதே மாதிரி இந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மாத்திக்கிட்டா என் லவர் அடிச்சுக்கிறது ஆளே கிடையாது லவ் குரு, அவங்க தான் கிங்கு, அவங்க தான் குவீன் அப்படிங்கிற லெவலுக்கு நீங்க ஃபீல் பண்றது என்ன? 4266999 அழைத்து ஷேர் பண்ணுங்க. இந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மாத்திக்கிட்டா என் லவர் தான் த பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்க உங்க லவர் கிட்ட ஒரே ஒரு விஷயத்த மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும், அது ஒன்றும் நெகட்டிவ்லாம் கிடையாது, பட் இருந்தாலும் அதையும் பாசிட்டிவா மாத்திக்கலாமே அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணக்கூடிய விஷயம் என்ன, இதை பத்தி தான் இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கோம். எஃப்எம் ஓடி இணைந்திருக்கீங்க, எஃப்எம்னா ரேடியோ சிட்டி. நம்ம கூட பேசுறதுக்காக இப்ப மணி வந்திருக்காரு. மணி, உங்களுடைய லவர் எந்த ஒரே ஒரு விஷயத்த மாத்திக்கலாம்னு உங்களுக்கு தோணுது? நான் சொல்ற விஷயத்த கேட்டு அவங்க நடந்துகிட்டாலே போதும், அட்லீஸ்ட் நான் சொல்றத காது கொடுத்து கேட்டா கூட ஹாப்பி தான் நானு. ஓகே, அது அதுக்கப்புறம் அவங்க செய்யறாங்களோ இல்லையோ அட்லீஸ்ட் லிசன் பண்ணா போதுங்கிறீங்க இல்லையோ? லிசன் பண்ணிட்டு செய்ய, அவன் சொல்றான் எதுக்காக சொல்லுவான், நமக்காக தான் சொல்லுவான், அது கிடையாது. அரியரை எப்படி சமாளிக்கிறது தெரியாம அதுக்கு சைனஸ் கனெக்ட் பண்றாங்களோ என்னவோ, பட் தெரியல. பட் நான் டெய்லி சொல்லுவேன், தலைக்கெல்லாம் கண்டினியூஸா குளிக்காதமா, கோல்டு வரும் சொல்லிட்டு கோவப்படாதீங்க, கொஞ்சமா தண்ணி குடிங்க, ஓவரா கோவப்படக்கூடாது. ஐயோ, நான் அவருக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஏற்கனவே அட்வைஸ் அட்வைஸ் கேட்டு மனுஷன் டென்ஷன்ல இருக்காரு, எப்படி அப்படி பண்ணலாம் இல்ல எப்படி அப்படி பண்ணலாம் அப்படிங்கிறாரு. பாதி போன கடிச்சு சாப்பிட்டுருப்பாரு நினைக்கிறேன், அந்த அளவு கோவத்துல இருக்காரு மிஸ்டர் மணி. இருந்தாலும் நியாயமான கோவம் தானே, என்ன சொன்னார் அவரு, ஏமா சைனஸ் இருக்குதே போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் பாத்துக்கோன்னு சொல்லிருக்காரு. பட் அதை பண்ணாம இப்ப அரியர் விழுந்ததுக்கு அப்புறம் நான் சைனஸ்னாலதான் ஒழுங்கா படிக்க முடியலன்னு சமாளிச்சிருக்காங்க பாருங்க, அவங்க எவ்வளவு பெரிய கில்லாடியா. சரவணகுமார் வந்திருக்காரு, நம்ம கூட பேச எஃப்எம் ஓடி இணைந்திருக்கீங்க. எஃப்எம்னா ரேடியோ சிட்டி 91.1 நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு. இந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மாத்திக்கிட்டா என் லவர் தாங்க பெஸ்ட், இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கேன். சரவணகுமார், என்ன அது?
அவருடைய கோவத்தை மாத்திக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஏங்க சொல்லி வச்ச மாதிரி இன்னைக்கு மட்டும் இந்த கோவம்ங்கிற வார்த்தையை நான் 1000க்கு மேல கேட்டுட்டேங்க. எல்லாருமே கோவம் 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 கோவங்கிறாங்க. கோவத்தை தவிர மத்த எல்லாமே எல்லாருக்கிட்டையும் குட் குட் குவாலிட்டிஸ் தான் இருக்குதா? எல்லாமே நல்லா இருக்கு. அந்த கோவத்தை மாத்திட்டாங்கன்னு சூப்பர். அவ்வளவுதான். இதுக்கு நடுவுல அவங்க என்ன நடந்தது, ஒரு மெசேஜ் இல்ல, ஒரு கால் இல்ல, சாப்பிட்டாங்களா சாப்பிடலையா, அவளுக்கு 3 நாளா உடம்பு சரியில்லை, 2 நாளா மாத்திரையே போடல அவ. இன்னைக்கு நான் ஆபீஸ்ல புல் பிரஷர்லதான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். இவரு என்ன மேனேஜர்ட்ட என்ன கூட்டு ரைடு வச்சுட்டாரு. உங்களோட மைண்ட் ஃபுல்லா இதான் ஓடிட்டு இருந்தது இல்ல? இன்னைக்கு ஃபுல்லா எனக்கு இதான், என்னோட மேனேஜர்ட்ட இன்னைக்கு ஃபுல் ரைடு வாங்கினேன் நான் இவளால. அந்த கோவத்தை குறைச்சிட்டாங்கன்னா நிஜமா லவ் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். குட், நல்ல விஷயங்க. ஒரு அக்கறையின் அடிப்படையில தான் இந்த வார்த்தைகள் கூட நீங்க சொல்றீங்களே தவிர, மத்தபடி அது கூட உங்களுக்கு ஒரு பெரிய குறையா தெரியல அப்படிங்கறது உங்களுடைய வார்த்தைகளால என்னால உணர முடியுது. அண்ட் சரவணகுமாரை தொடர்ந்து நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பேச 4269911 கழிங்க. ரேடியோ சிட்டி லவ் குரு நிகழ்ச்சியில இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக ஹரிணி வந்திருக்காங்க. என்னுடைய லவர் கிட்ட இந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் அவங்க மாத்திக்கிட்டாங்கன்னா தி பெஸ்ட்னு அவங்கள சொல்லலாம். ஆல்ரெடி அவங்க பெஸ்ட் தான், பட் இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் இன்னும் தி பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழுத்தமா எங்களால ஷுவரா சொல்றதுக்கான ஒரு விஷயமாக மாறும். இந்த ஒரு சின்னோண்டு ஒரு மாற்றத்தை நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன, இதை பத்தி தான் நம்மளுடைய ஷோல பேசிட்டு இருக்கோம். எஃப்எம் ஓடி இணைந்திருக்கீங்க, எஃப்எம் ரேடியோ சிட்டி. நம்ம கூட பேச ஹரிணி வந்திருக்காங்க. ஹரிணி, அவர் என்ன மாத்திக்கணும்னு நினைக்கிறீங்க? அவருங்களா? அவரோட நேம் ஹரி. ஓகே. அவங்க மாத்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மத்த பொண்ணுங்க கிட்ட பேசுறதையும் கம்மி பண்ணா, மத்த பொண்ணுங்க சைட் அடிக்கிறத கம்மி பண்ணா போதுங்க. இப்பதான் உண்மையாவே ஸ்டொமக் போனிங் ப்ராசஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்பதான் உண்மைகள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வருது. மத்த பொண்ணுங்க கூட பேசிக்கிட்டே இருக்காரு. ஆமா ஆமா, அதுவும் உங்களுடைய பார்வைக்கு தெரியற மாதிரி சைட் வேற அடிக்கிறாரு. என் கூட இருக்கும் போதே சைட் அடிக்கிறதுங்க பாரா. ஏங்க, அவர் சைட் அடிச்சாருன்னா அடுத்து உங்களுக்கு உள்ள ஃபைட் வந்துடாதா? இல்லங்க, நானே அந்த பொண்ணு நல்லால வேற பொண்ணு பாருன்னு சொல்லுங்க. என்னங்க சொல்லுவீங்க? சென்னையில நாங்க மட்டும் அப்புறம் பெங்களூர்ல உட்காந்து பேசிட்டு இருக்கோம். நாங்களும் சென்னையில டி நகர்ல உட்காந்து பேசிட்டு இருக்கேன். நீங்க எந்த ஏரியால இருந்து பேசுறீங்க? வீடு எங்க இருக்கு? சரி, ஓகே, நீங்க எந்த திசையில இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நாலா பக்கமும் கையெடுத்து கும்பிட்டு நீங்க இருக்கிற திசை அதுன்னு நினைச்சு விழுந்து கும்பிட்டு வேண்ட, இப்படிப்பட்ட பொண்ணுங்க தாயா கிடைக்கணும், கிடைக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க பேசின போது பலருக்கும் ஏற்பட்ட அதே உணர்வு தான் எனக்கும் ஏற்பட்டது. புல்லரிக்குது புல்லரிக்குது. ரேடியோ சிட்டியின் லவ் கார்ட். வணக்கம், நான் எதிர்நீச்சல், இப்போ காக்கி சட்டை படத்துடைய கூடர் ஆர் எஸ் துரை செந்தில்குமார் பேசுறேன். லவ்னு சொல்லும் போது நம்ம இமீடியட்டா நமக்குள்ள வர்றது வந்து ஒரு ஃப்ரெண்டோ ஒரு அம்மாவோ இல்ல ஒரு காதலியோ தான் இமீடியட்டா நமக்கு ஸ்ட்ரைக் ஆகும். பட் எனக்கு இந்த ஏஜ்ல ஒரு 35 ஆகுது. இப்போ நான் லவ்ன்ற அந்த டாபிக் பேசும் போது எனக்கு நான் இதுவரைக்கும் லைஃப்ல பாக்காத ஒரு இது யாருன்னா அப்பான்ற ஒரு கேரக்டர். என்னன்னா, நம்ம சின்ன வயசுல இருந்தே வந்து அவரை வந்து ஒரு ஐ மீன் என்ன சொல்றது, அவருக்கு நமக்கு ஒரு சரியான ஒரு இதே இருக்காது. அம்மாட்ட போய் மடியில